ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு தெரிந்து அண்டப்பானி சென்னைக்கு சண்டே கேவண்டே செஷன்ஸ் உங்களுடைய கேள்வி எடுக்க என்னோடய பதில்கள் இப்படி ஒரு கேள்வியாக பார்த்துட்டே வரலாங்களா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக போடுங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு டாபிக் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் போடுற மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ தொடர்ச்சியாக போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது உண்டு என்னால் ஃபாலோ பண்ண முடியல கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் ஒரு வீடியோ தொடர்ந்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ வந்து பார்க்கக்கூடிய ஆட்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்ச பேர் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து அந்த ஹிட் ரேட் குறையிறதுனால யூடியூப் வந்து வீடியோஸ் வேறு யாருக்கும் சஜஸ்ட் பண்ணாது ஸோ இதில் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சேனல்னுடைய க்ரோத் ஆகட்டும் இல்லை அந்த வருமானம் ஆகட்டும் சில ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும் ஸோ அதனால தான் வந்து அதை அந்த ஒரு ஒரு மாற்றி 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 ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டாபிக் இருந்தால் புதுசு புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக போட வேண்டிய ஒரு சூழல் மெத்தபடி உங்களை தொந்தரவு பண்ணோம் ஏதோ ஆர்டிஃபிஷியலாக வந்து உங்களுக்கு ஒரு இதை க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ இதுதான் ரீசன் அண்டு தொடர்ந்து புதுசு புதுசாக கற்றுக்கிற மாதிரி ஒன்று போட்டாலே நம்ம ஆட்கள் பார்க்குறது இல்லைங்க ஸோ அதனாலேயே வந்து நிறைய யூடியூப்பில் வந்து இப்போ என்னுடைய அந்த பேஜில் எடுத்து பார்த்தா தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது இது தொடர்ந்து தொடர்ந்து வேறு போட்டேன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் கடையில் இழுத்து அத்திக்கிட்டு போக வேண்டியது தான் சரிங்களா எதுவே ஸோ முதல் கேள்விக்கு போமா ஹரி முனியப்பன் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருனா குண்டலினி சக்தி எழுந்தால் உடலில் சில பாதிப்புகள் வரும் என்கின்றனரே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எப்போ பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு தியானத்தில் உட்கார்றதுக்கு அப்படின்னு சொன்னால் அதற்குன்னு ஒரு சில நெறிமுறைகளும் ஒரு சில வரைமுறைகள் அப்படிங்கிறதெல்லாமே பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கம் இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து ஓடுற ஓட்டம் நம்ம வந்து வாழ்க்கையை சாராசனையாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவே மாறிப்போச்சு இல்லையா நம்ம சாப்பிட்ற சாப்பாடாகட்டும் சாப்பாடு சாப்பிடக்கூடிய நேரமாகட்டும் குடிக்கக்கூடிய தண்ணியினோட அளவாகட்டும் தூங்குகிற தூக்கமாகட்டும் அதனுடைய அளவாகட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் கேஜெட்ஸ் இதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த நேரமாகட்டும் இதெல்லாமே ரொம்ப கசமச கசமசான ஒரு மாதிரி ஆகிப்போச்சு இதுவே வந்து டிஃபால்ட்டாக நம்மளுடைய பாடி அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது இதனால தான் நமக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு நோய் அப்படிங்கிறதான் அதிகமாகிட்டே இருக்குது அண்டு ஃபிசிக்கல் அவுட்டு நமக்கு வந்து உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இதனாலேயே நம்ம வந்து நிறைய நோய்வாய்ப்படுறோம் இப்போ இந்த மா தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு இந்த தியானம் குண்டலினி இப்படிங்கிறதெல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நமக்கு பெருவாரியாக சொல்லப்படுது இல்லையா இப்போ தியானம் பண்ணாலோ இல்லை குண்டலினி எழுந்தாலோ வந்து நம்மளுடைய உடலும் வந்து மனமும் வந்து ஒரு சீராக வந்து இருக்கும் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது இருக்கும் இல்லைன்னு சொல்ல வரல இருக்கும் ஆனால் அது என்ன பண்ணுன்னா உடம்புனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அதை கொண்டு போகும் அப்படி தான் அதுதான் நடக்கும் உடம்பு உடம்பு உடம்புடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது உடம்பு வந்து சீராது உண்டான வேலையாது பாட்டுக்கு செய்ய ஆரம்பிக்கும் மனசு வந்து ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் நம்மளுடைய சராசரி வாழ்க்கை அதற்கு ஒன்றிணைந்து வருகிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ இது என்ன ஆகுதுன்னா ரெண்டு குதிரை வண்டியில் பூட்டிட்டோம் நம்மளுடைய சராசரி வாழ்க்கை அப்படின்னு ஒரு குதிரையும் இந்த குண்டலினி இல்லை தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரையும் பூட்டிட்டோம் இந்த ரெண்டு குதிரையும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ நம்மளுடைய உடல் எந்த நிலைமை ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்போது நம்ம வந்து இன்றைக்கி இந்த மாதிரி குண்டலினி பயிற்சியோ ஞான பயிற்சியோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிறவானிலை அடைந்து விடலாம் இறைவனை நோக்கி போய் விடலாம் காசு பணம் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் இல்லையா அப்போ இப்படி போகிற குதிரையை பூட்டிகிட்டு நம்ம எப்படி போய் என்னதான் தான் நம்மளால் சாதிக்க முடியும் ரொம்ப கஷ்டம் அப்போது ஒரு சில பயிற்சி முறை அதனால தான் சித்த வாழ்வு அப்படின்னு சொல்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அது அந்த அந்த இடத்துல நின்று நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும் அப்போ நம்மளுடைய ஒழுக்கம் அப்படிங்கிற காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது எப்படி இருக்கணும் சாத்விகமான உணவாக இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது நம்ம வந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து படுத்து தூங்குறதுலேருந்து உடல் உறவு கொள்ளுவதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு வரையறை அதனால தான் ஈயம நீயமாக அதை முன்னாடி ரெண்டு வச்சாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முன்னாடி வந்து எப்படி வாழ்க்கையை வாழணும் சொன்னதை சொன்னபடி கேள்லை அதுக்கப்புறம் நீ ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுட்டு வாழ் வாழும் அப்போ அதுலேயே நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடி வந்து ஃபிசிக்கலாக செட் ஆகிரும் இதெல்லாம் பண்ணினதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பயிற்சிகளுக்கெல்லாம் வரணும் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் நேராக பயிற்சிக்கு போய் உட்காந்துடுறோம் அதுக்கப்புறம் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது தான் உடல்நிலை அப்படிங்கிறதுல ஏதாவது பாதிப்பு வரும் என்ன ஆகும் பேஸிக்காக பாடி ஹீட் ஆகுங்க இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை பாடி ஹீட் ஆக ஆரம்பிக்கும் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும் வயிறு கட்டும் வயிறு பொறுமிக்கும் கேஸ் ஃபார்ம் ஆகும் மலை ஜலம் போகிறதுல ஏதாவது ஒரு சில நேரத்தில் சிக்கல் வரும் தலைவலி வரும் இல்லையா நிறைய பேர் நான் புருமதியில் கவனம் வைக்கும்போது எனக்கு தலை வலிக்குது ஏன் அதெல்லாம் வலிக்குது நீங்கள் குரு குறு குரு குருன்னு ஒன்று பார்ப்பீங்க இப்படி ரொம்ப உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க அதனால் வலிக்கும் ஒன்று இன்னொன்று அந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகும் அந்த ஹீட் வந்து வெளியே மாட்டேங்குது நீங்கள் நிறைய மொபைல் பார்க்குற ஆளாக இருப்பீங்க சிஸ்டமில் வேலை செய்கிறதே உங்கள் பொழப்பாக இருக்கும் அப்போ ஆகும் டீஃபால்ட்டாக அந்த இடத்துல ஹீட் இருக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த இந்த யோகக்கானலும் போகும்போது எச்சே ஹீட் இது பண்ணி விட்ரும் இது சுத்த சூடு ஆனால் அசுத்த சூடு ஏற்கனவே உள்ளே இருக்காது முதல்ல வெளியாகணுமே நீங்கள் எவ்வளோதான் எண்ணெய் குடிச்சிங்கனாலும் எவ்வளோதான் தான் தின்னீங்கனாலுமே நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்ல நிம்மதியாக படுத்துவோங்கினீங்கனாலுமே இந்த அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகாது அப்போது உடம்ப வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இந்த தியான பயிற்சி குண்டி எழுப்புவதல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போகணும் நம்ம நேரடியை எடுத்துக்கொண்டோயே கொண்டு போய் அங்கே கை வைக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வருது இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது வர்றதுக்கு உண்டான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இருக்குது அப்போது அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது பேசிக்கான அந்த தியான பயிற்சி செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையும் இந்த தியான பயிற்சியும் எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு ஆறு ம ஒரு ஒரு நாலு மணிக்கு இல்லை ஒரு அஞ்சு மணிக்கு இல்லை ஒரு ஆறு மணிக்கு அந்த ஆறு மணிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இப்படி காலையில் எந்திரிக்கிறீங்க பல் வளர்க்குறீங்க மலஜெல்லாம் கடிக்கிறீங்க சாப்பிட்றீங்க இது வந்து சராசரியாக நடக்குதோ அதுபோல் இந்த தியான பயிற்சியும் சராசரியாக நடக்கிற அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் வந்து பக்குவப்படுத்திக்கணும் இதுக்கு நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி உங்களை இழுத்துட்டு வரக்கூடாது அந்த அளவுக்கு உங்களை வந்து ஒரு 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 சுமூகமாக உங்களுடைய சராசரி வாழ்வியெல்லாம் அந்த தியானமும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கணும் மென்டலாக நீங்கள் ரெடி ஆகிக்கணும் அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நான் கண்டிப்பாக இங்கே தியானத்தில் தான் உட்கார போகிறேன் எனக்கு வேறு எந்த கவனமும் இருக்காது நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும் அப்போ உங்களுடைய அடுத்து நாள் பூரா ஓடுற ஓட்டலில் அதுக்கேற்ற மாதிரியே செக்ரிகேட் ஆகிட்டே வரணும் இந்த பழக்கப்படுத்தும் போது அந்த தேவையில்லாத டென்ஷன் இந்திரி எந்திரி எந்திரி எந்திரிங்கிற தாட் வராது இதுலேயே உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் சரியாக பக்குவப்படுறோம் அடுத்தது என்ன உணவு உட்கொள்கிறீங்க கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு மாமிசத்தை ஒதுக்கிக்குவது அப்படிங்கிறது நல்லது அதிகப்படியான எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்றதுங்கிறத குறச்சிக்கிறது நல்லது புளிப்பு உணவுகள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத ஒதுக்கிக்குவது அப்படிங்கிறது நல்லது அது பழமானாலும் சரி இல்லை அதிகமாக உப்பு புளி சேர்த்திக்கிறதானாலும் சரி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் வீட்டில் நம்ம ஒருத்தருக்காக இப்படியெல்லாம் யாராவது சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா இதெல்லாம் தான் இஷ்யூவில் கொண்டு போய் நிறுத்துது சரிங்களா உடலில் கழிவுகள் சேர்ந்துட்டே இருக்கும் தியான பயிற்சி கழிவுகள் வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் அந்த கழிவுகள் வெளியேற்றுறது எப்படி ஹீட்டுனால தான் வெளியேறும் நம்ம ஹீட்டுனால இது வெளியேறும் போது திருப்பி எச்சா ஹீட்டாக நம்ம செய்துக்கிட்டே இருக்கும் இப்படி தான் அவையங்கள் கிட்டு போகிறது கடைசியில் அது என்ன ஆயிடுது ஆன்மீகத்துக்கு போனதுனால தான் இப்படி ஆகுது தியான பயிற்சிக்கு போனதுனால தான் இப்படி ஆகுதுங்கிற ஒரு பேச்சு வந்துடுது அதனால எந்த பிரச்சனையும் அதனால தான் செய்யுது நம்ம இப்படி ரெட்டை குதிரை பூட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அங்கே நம்ம தான் பிரச்சனை அதுக்கு சரிங்களா நமக்கு ஆற்றில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் இதுதான் பிரச்சனையாக இருக்குது ஸோ இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த பயிற்சிகளை சரியாக செஞ்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாலே போதும் குண்டலினால் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால நமக்கு உடல் நோய் நோய்வாய்ப்படுதுங்கிறது கிடையாது நம்மளுடைய வாழ்வியல் சரியில்லை அதனால தான் நமக்கு நோய்வாய்ப்படுது சரிங்களா ஓகே அடுத்தது சாய் கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சோதர புத்தகத்தில் பார்த்தாராம் வெள்ளிக்கிழமை வந்து நகை வெட்டுறது முடி வெட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லது அப்படின்னு எழுதியிருந்தாங்க இது உண்மையா சின்ன வயசுலேருந்து நம்ம அப்படி வளரலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கேள்விப்பட்டேன் எங்கள் ஐயாட்ட நான் கேட்கல பட் இது நான் கேள்விப்பட்டேன் ஆனால் வழக்கமாக சின்ன வயசுலேருந்து இருந்து பார்க்கும் பொழுது செவ்வாய் சனி வந்து முடி நகமும் வெட்டக்கூடாது ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தத்திற்குண்டான காரகரம் சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பு இந்த மு நகம் இந்த முடி அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் காரகராக சனி பகவான் சொல்லப்படுறார் அப்போ இந்த ரெண்டு நாளில் வந்து இந்த முடி வெட்டும் போதோ இல்லை இந்த நகம் இல்லை முடி திருப்பி வந்து முடி வெட்டும்போதோ எதாவது காயம் ஏற்பட்டதுனாலோ இல்லை இந்த ஏதாவது இந்த நரம்பு வந்து இப்படி ஏதாவது இழுத்துருச்சுனாலோ அந்த க அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அந்த நேரத்தில் இருக்கிறதுனால அது எச்சா பாதிப்பு உண்டு பண்ணி விட்ரும் இப்போ ரத்தத்துக்கு இப்போ எதாவது ரத்தம் வந்துருச்சு இல்லை இப்படி ஏதாவது முடி வெட்டும்போது இந்த நர்வ்ஸ் ஏதாவது இப்படி ஏன்னா முடி இப்படி இல்லை இழுத்தம்னா நமக்கு ஒரு மாதிரி கிருகுருன்னு நான் வந்துருப்பேன் பிகாஸ் அந்த நர்வ் ஜங்ஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி இருக்கும்பொழுது பொழுது இப்போ செவ்வாய்க்கிழமை வெட்டுறோம் ரத்தம் வந்துருச்சுன்னா அதனுடைய பாதிப்பு அதிகமாயிடும் சனிக்கிழமை அப்போ இந்த சனிக்கிழமை வந்து இந்த முடி வளர்கிறதுக்கும் இந்த நகம் வளர்கிறதுக்கும் உண்டான ஏதுவான ஒரு காரணம் அந்த நேரத்தில் வந்து அதை வெட்டாதீங்க அதை அதை அதன்படி விட்டுருங்க அது காயப்பட்டு கூடாது அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி காரணங்கள்னால செவ்வாய் சனியை வெட்டக்கூடாது அப்படிம்பாங்க சரிங்களா இன்னொன்று பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியினுடைய இது அன்றைக்கி வந்து மங்களகரமான ஒரு விஷயம் அன்றைக்கி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ரேசன்ட்டாக இப்போ இதை இருக்காங்க எனக்கு தெரியல நான் எங்கள் ஐயாட்ட கேட்கல பட் நிறைய பேர் வந்து அதை டெஸ்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வீடு பக்கத்தில் இருக்கான் அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்து நல்லது நடக்குதுங்கிறான் ஆனால் நான் வந்து வெள்ளிக்கிழமை முடி வெட்டுறேன் வெள்ளிக்கிழமை நான் நகை வெட்டுறேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதமாக பண்ணுறேன்னா எனக்கு பொருளாதார வளம் வந்து நல்லபடியாகவே இருக்குதுண்ணா அப்படின்னா அவன் சொன்னதை கேட்டேன் முயற்சி செஞ்சு பார்ப்போம் நான் இது வரைக்கும் பண்ணலை நான் அதை சொல்லிடுறேன் நான் இது வரைக்கும் பண்ணலை ஆனால் பண்ணுன்னு ஒரு மையன் வந்து சொன்னான் எனக்கு நடக்குதுண்ணா நல்லது தானே நடக்குது அப்படின்னா வேணா நான் பண்ணி பார்க்குறேன் நீங்களும் வேணால் முயற்சி பண்ணி செய்யறேன்னா பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு மாதம் முயற்சி பண்ணி பார்ப்போம் பிறகு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து இன்னொரு கியூ ஒன் நான் இதையவே சொல்கிறேன் என்ன ஆகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே பொருளாதாரம் ஆலாம் நல்லதாக இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நான் டெஸ்ட் பண்ணல பட் பண்ணுன்னு ஒரு நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த தடவையிலிருந்து நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஸோ இதுதான் எனக்கு உண்டான பதில் இந்த தடவைக்கு உண்டான பதில் இவ்வளோ தான் எனக்கு தெரியும் கவுசி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது புரியுது பற்றற்ற நிலை அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப லைஃப் போர் அடிதான் இல்லைங்களா ஏன்னா எது மேலேயும் ஒரு பிடிப்பு இல்லை நமக்கு எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லாத்து மேலேயும் வெறுப்பும் வெறு எல்லாம் வெறுப்பும் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டு இப்போ இருக்கிற உலகத்தை ஃபாலோ பண்ண முடியல அதுக்கு எப்படி இருக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க நல்லா புரிஞ்சுக்கங்க பற்றற்ற நிலை அப்படிங்கிறதுக்கு வந்து வெறுப்பை உண்டு பண்ணாது போர் அடிக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணாது பற்றற்ற நிலை அப்படிங்கிறது இந்த மாதிரி உணர்வுகளையே அது உண்டு பண்ணாது நல்லா புரிஞ்சுக்கணும் பச்சற்று நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது எதுமே இதனால் பயனில்லைங்கிறது உணர்ந்ததுனால அது மேலே அது மேலே எந்த ஒரு நோட்டுஸ் பண்ண மாட்டோம் நம்ம அது இருந்தாலும் பரவாயில்ல அது இருக்குது நம்ம பாட்டுக்கு நம்ம கேஷுவலாக இருப்போம் நம்மளால் புரிஞ்சுக்கணும் வசிஷ்டர் என்ன தான் இதை சொன்னாலுமே தத்தாத்ரேயரனுடைய இதில் பார்த்தோம் இல்லையா அந்த நூல் என்ன நூல் பெயர் மருந்துட்டேன் அந்த சனிக்கிழமை வீடியோவில் போட்டு பார்த்தோமே அவர் என்ன சொல்கிறாரு ஒரு ஞானி வந்து எப்படி இருப்பாங்கன்னா எது மேலேயும் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு பொழுது அந்த காரியத்தின் மேலே முழு கவனத்தோடவும் ஈடுபாடோடவும் அந்த காரியத்தை செய்வாங்க சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்காது விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்காது அந்த காரியத்தை வந்து மெதுவாக பொறுமையாக செஞ்சாலுமே தக்க நேரத்திற்குள்ளே அந்த காரியத்தை செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிறதும் அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு நிலை தான் வந்து ஒரு ஞானியினுடைய ஒரு நிலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த நடக்கலைங்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு வெறுப்பு மனசில் உண்டு பண்ணிடுறோம் அதுதான் வந்து ஆன்ம முன்னேற்றம்னு நம்பிக்கிறோம் அது இல்லை ஆன்ம முன்னேற்றம் ஒரு அது இல்லை உண்மையாலுமே பற்றற்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது பற்றற்ற ஒரு நிலை வரும்பொழுது யா அந்த அதே பற்றற்ற நிலை அங்கே எங்கே வெறுப்பு வெறுப்புங்கிறதெல்லாம் வந்தது ஸோ அப்படி இல்லைங்க சரிங்களா ஸோ உண்மையான ஒரு பற்றற்ற நிலை அப்படிங்கிறது எது மேலேயும் கவனம் அடிக்கும் உங்களுக்கு போர் அடிக்குதுங்கிற ஒரு சென்சேஷன் கூட நமக்கு வந்து வராது நம்ம சராசரியாக நம்ம காலையிலேருந்து என்ன வேலை செய்கிறோமோ அது வாட்டுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் அதனுடைய ரிசல்ட்டு அதனுடைய என் ரிசல்ட்டு ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்க மாட்டோம் ரிசல்ட் ஓரியன்டாக நம்ம ஓட மாட்டோம் ஆனால் செய்கிற காரியத்தை நம்ம வாட்டுக்கு செஞ்சுகிட்டே இருப்போம் ரமணு எடுத்துக்குவோமே அவர் வாட்டுக்கு எந்திரிப்பாராம் காய்கறி வெட்டி கொடுக்குறனா வெட்டி கொடுப்பாராம் அங்கே என்ன வேலை செய்யணுமோ அது செய்வாராம் அவர் தியானம் இருக்கிற நேரத்தில் இருப்பார் அவர் வாட்டுக்கு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவ்வளோ தான் அவருக்கு லைஃப் போர் அடிச்சுதா இல்லையே அவர் வாட்டுக்கு இருந்தார் இருக்கிற நாள் வரைக்கும் அவர் இருந்தார் ஸோ அதுதான் உண்மையான பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது கூட அவங்களே இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள் நம்மளை டீஸ்ட் பண்ணுறாங்க இன்சல் பண்ணுறாங்க அப்போ கோபம் வருது யாராவது நம்மளை பிரைஸ் பண்ணால் சந்தோஷம் வருது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இந்த ரெண்டு விஷயமும் வரும் டீஸ் பண்ணால் கோவம் வரும் பிரைஸ் பண்ணால் வந்து பாராட்டினா நம்மளுக்கு சோகம் வரும்னு அப்போ இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு போகலை பற்றற்ற நிலைங்கிறதுக்கே போகலை நம்ம மனசில் ஏதோ நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அடிக்கி அடிக்கி பயில போய் பயில போய் நமக்கு வந்து ஒரு வெறுப்புங்கிற ஒரு சூழ்நிலை வருது ஆமாம் இதை போய் என்ன அதை வந்து நம்ம வந்து பற்றற்ற ஒரு நிலையம் எடுத்துக்கூடாது அது வந்து இன்னும் வெறுப்பாக இருக்குதுன்னு நமக்கு பிடிச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாழ்க்கையில் ஈடுபாடு அப்படிங்கிறது வந்துடும் சரிங்களா ஸோ ஒரு ஞானியினுடைய நிலை எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஸோ அது கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற நமக்கு நல்லாவே புரியும் டாக்டர் முத்து கிருஷ்ணன் அவர் என்ன கேட்குறாருனா ஓகே இது காமனான அவரோட பர்சனல் கேள்வி சோதிடம் எவ்வாறு கற்றுக்கொள்வது ஏதாவது புத்தகம் இருக்கா அப்படின்னு நேரடி வகுப்பு தான் செல்லணுமான்னு சொல்லிவிட்டு புக்கு பார்த்து ஜோசியம் படிக்காதீங்க ஒன்று இந்த வாட்ஸ்அப்பில் ஜோசியம் படிக்காதீங்க ரெண்டு சரிங்களா கண்டிப்பாக நேரடி வகுப்பு போய் குருகுட்டை இருந்து தான் பாடம் படிக்கணும் இதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் தான் படிக்கணும் இன்றைக்கி இந்த கோவிட் வந்ததுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த ஆன்லைனில் படிச்சுக்கலாம் நான் அதுக்கும் கூட நான் வந்து மா தான் சொல்லுவேன் பட் இருந்தாலுமே இன்றைக்கி நிறைய பேர் சொல்லித்தராங்க தாராளமாக படிக்கலாம் அதுதான் வேறு வழியே இல்லைன்னா அதை படிக்கலாம் உங்களுடைய அக்கறை பொறுத்தது ஸோ அதனால் ஒரு குரு முகமாக இருந்து ஒரு வித்தையை கற்றுக்கிறது தான் சரி இது நீங்கள் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்கு ஏதாவது வழி இருந்தால் காட்டுங்கன்னு சொல்லி நான் இப்போ தான் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் படித்தேன் இல்லையா சக்தி கேக்கிட்ட வந்து நான் படித்தேன் அவங்க வந்து அடிப்படையும் வர்க்கச்சக்கரமும் சொல்லித்தர்றாங்க இப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்த பேட்ச் வரும்போது நம்மளுடைய யூடியூபில் கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குது அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் ஒன்று அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது கீழே எல்லா இதுவுமே லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப் சேனல்லையும் கம்யூனிட்டி யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே ரெண்டுலையுமே நான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா அதை பார்த்து நீங்கள் வந்து அங்கே காண்டாக்ட் நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் கிட்ட பேசி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம் ரைட் ஓகே நம்மளுடைய மோகனக்கண்ணன் தம்பி என்ன கேட்குறாருன்னா குரு கேது பகவானை வந்து ஏன் ஞானக்காரகர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்கிறேன் நான் வந்து இந்த சோதிடத்தில் வந்து ஆராய்ச்சியெல்லாம் நான் பண்ணலை பட் எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்கிறேன் கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த லூனார் எக்லிப்ஸ் எக்ளிப்ஸ் இல்லையா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் பூமியின் மேலே ஒரு நிழல் விழுகுது அந்த நிழலை தான் வந்து ராகு கேது அப்படின்னு சொல்கிறாங்க முழுமையாக சந்திரன் மறையும் பொழுது பூமி மேலே ஒரு நிழல் இருக்கும் இல்லையா சந்திரன் வந்து தன்னுடைய பலத்தை முழுவதும் இழக்குது பாருங்கள் அதை தான் வந்து கேது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் லூனார் எக்லிப்ஸ் அப்படிமா அதை தான் கேது அப்படிங்கிற நம்ம இப்போ இந்த கேது வந்து பார்த்திங்க அப்படின்னு சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் அந்த மனமானது வந்து முழுமையாக குன்றி போகும்பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரு 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 பாதிப்புனால் நெகட்டிவ்னு இல்லை ஒரு ஒரு நிகழ்வு அதுதான் கேது கேது பகவானுடைய அந்த கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தினுடைய குணாதிசயத்தை எடுத்து பார்த்தோம்னா கேது சுருக்கும் அப்படிம்பாங்க அதனால தான் கேது கெடுக்குமாங்க கேது கெடுக்கலாம் செய்து கேது சுருக்கிட்டே வரும் நீங்கள் பெரிய ஆட்டக்காரராக இருப்பீங்க ஏதோ ஒரு வித்தையில் சரியான பெரிய ஆளாக இருப்பீங்க ஒருத்தவங்க உங்களை வந்து பாராட்டுவாங்க உங்களுக்கு கேது வந்து லக்னத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லை லக்னத்தை பார்க்குது இல்லை லக்னாதிபதியோடு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் அவன் மொத்தம் நேரடியாக லக்ன லக்னாதிபதியோட கேது போவான்னு தொடர்பில் இருக்கார் உங்களை யாராவது ஒருத்தர் பாராட்டுறாங்க நீங்கள் பாராட்டை ஏற்றுக்கவே மாட்டிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நமக்கு மேலே பெரியவங்க இருக்காங்க இதில் என்னங்க இருக்குது இப்படியே தான் இருப்பான் அவன் ஆயிச்சு பூரா இப்படியே தான் இருப்பான் அவன் ஒரு பாராட்டையும் அவன் ஏற்றுக்கவே மாட்டான் அது நமக்கு மேலே பெரிய அவன் சுருங்கிட்டே இருப்பான் அவன் பெரிய ஆளாக இருப்பான் உண்மையாலுமே இந்த சமுதாயத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு வித்தையில் தொட்டதாக அவன் பெரிய ஆளாக இருப்பான் பெரிய ஆட்டக்காரனாக இருப்பான் அந்த உலகமே அவனை பார்த்து பாராட்டும் ஆனால் அவன் எப்படி இருப்பான் நமக்கு மேலே பெரிய ஆள் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பெரிய விஷயங்களா இப்படியே அவன் ஆயிடுச்சு போயிடும் அப்போது கேது என்ன பண்ணோன்னா அவனை வந்து முழுமையாக இந்த உலக விஷயத்து கூட ஈடுபடுத்த விடவே கூடாது நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு புத்தி அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தக்கூடிய குணம் இயற்கையாகவே அது இருக்கும் கேது பகவான் லக்னத்துலேயோ லக்னாதிபதியுடையோ தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்த்தனுடைய குணாதிசயம் இப்படியே இருக்கும் நல்லா பாருங்களேன் இதே ராகு இருந்தால் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ராகுபகவான் பெருக்கிறது அப்படின்னு எதையாக இருந்தாலும் பெருசு பண்ணிடுவோம் பகவான் சரிங்களா அப்போ சரி ராகுபவனை விட்டுருவோம் கேது பகவானை மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்போது ஒரு ஞானியினுடைய மனோநிலை என்ன நமக்கு மீறி ஒருத்தருக்கும் வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் உண்டுன்னு தெரியும் அவர்களை பொறுத்தவரைக்கும் வல்லவர் யார் இறைவன் இப்போ நமக்கு மேலே யார் இருக்கா இறைவன் இருக்கான் அப்போ அந்த தன்னை சுருக்கி பிறரை உயர்த்தக்கூடிய ஒரு அடியவருக்கு அடியுன்னு சொல்கிறாங்க பாருங்களேன் இதெல்லாம் அந்த கேது வந்து லக்ன லக்னாதிபதியோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் ஃபஸ்ட்டு அவன் ஞானத்திற்கு போகிறான்னு வச்சுக்குவேன் அதுக்காக எல்லாரும் சாமியராங்கன்னு அவசியம் இல்லை அவன் ஞானத்திற்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அவனை கடை கட கடை கடற்கடான்னு அந்த அந்த ஹம்பிள்னஸ் அதை அவனை வளர்த்தி விட்ரும் தனக்கு மேலே ஒருத்தருக்கான் தனக்கு மேலே ஒருத்தருக்கான்னு அவனை வளர்த்தி விட்றோம் அவன் வித்தை கற்றுக்கிட்டே இருப்பான் ஆனால் அதை வந்து பெருசாக தப்பட்டை கொட்டிக்க மாட்டான் சரிங்களா இது ஒன்று கேது பவானினுடைய ஆதி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூணு அஸ்வினி மகம் மூலம் இந்த அஸ்வினி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த இடத்துல அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பாத்திரப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஸ்வினி குமாரர்கள் வந்து தேவர்களுக்கு வைத்தியர்கள் தேவர்களுக்கு டாக்டர் சரிங்களா இறந்தவர்களை கூட அவர்களால் உயிர்ப்பித்து எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ் அவர்களினால் இயலாததே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க வந்து மருத்துவத்தில் வந்து பெரிய வித்தக்காரங்க அகத்தியர்னுடைய குருமார்கள் அவர்கள் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு வித்தக்காரங்களாக இருக்கக்கூடியவன் அஸ்வினி குமாரர்கள் ஒரு இறந்தவனையும் கூட உயிர்ப்பித்தான் அப்போ எந்த அளவுக்கு நாலேஜ் அவங்களுக்கு இருக்குன்னு பாருங்கள் இது ஒன்று அதனால தான் கேது லக்ன லக்னாதிபதியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவு ரொம்ப இருக்கும் அறிவுங்கிறது பாடம் படிச்சிருக்கணும் டிகிரி வாங்கியிருக்கணுன்னு அவசியம் கிடையாது அவங்கக்கிட்ட நீங்கள் எது கேட்டிங்கனாலும் அவங்கக்கிட்ட ஒரு பதில் இருக்கும் உலக விஷயமா வாழ்வியலா ஆன்மீகம் சம்மந்தமானதா இந்த மாதிரி கேட்டிங்கன்னா வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு உண்டான பாதைக்கு உண்டான ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அவங்கள்ட்ட பதில் இருக்கும் சரிங்களா அஸ்வினி குமார் அப்போ மேல்மண்ட ஜாஸ்தி ஒன்று அஸ்வினியாச்சா அடுத்தது மகம் இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம தேவர் உலகம்னு சொல்கிறோம்ல எங்கே ஆன்ம உலகம்னு இருக்குது பார்த்திங்களா இந்த பூ உலகில் இந்த உடல் நீத்து நாம் போய் சேர வேண்டிய இடம் மக நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடமாக தான் சொல்லப்படுது அப்போ நம்ம வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் கூட போய் வாழ்வோம் அப்படிங்கிறது மக இருக்குது சூரியன் கிட்ட இருக்கு சூரியன் யார் ஆத்மகாரகர் ஆத்மான்னா என்ன நம்மளுடைய அதான் ஆத்மா சொல் சரிங்களா ஆத்மகாரகர் அந்த இடத்துல தான் மகம் இருக்கு அப்போ அந்த ஆத்மா எங்கே போகுது மூதாதையர்கள் கூட போய் சேருது மூதாதையர்கள் எங்கே இருப்பாங்க ஆண் மூலகத்தில் இருப்பாங்க அப்போ நம்ம இந்த உடல் விட்டு போக போனால் ஒரு பயணிக்கக்கூடிய பாதை அந்த மகம் அப்படிங்கிறது வந்து இந்த உடல் விட்டு இந்த உலகத்தை விட்டு வேறு உலகுக்கு போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு மாதிரி ஒரு ஒரு வண்டி மாதிரின்னு வச்சுங்களேன் அப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடம் வந்து ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடமாக சொல்லக்கூடியது மகா நட்சத்திரம் ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துலையும் போகும்பொழுது அப்போ அந்த ஆண் உலகம் போகும்போது அவனுடைய புத்தி எப்படி இருக்கும் பறந்து விரிந்த ஒரு குணாதிசயம் கொண்டவனாக அவன் இருப்பான் இது ரெண்டு மகா நட்சத்திரம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூலம் எல்லாத்திற்கும் ஆதி மூலம் மூலாதாரம் அந்த இடத்துல தான் ஸ்டார்ட்டு அது எந்த இடத்துல இருக்குது குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்குது தனுசு ராசியில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கு குரு யார் அத குரு பேரே குரு வித்தக்காரர் எல்லாத்துலேயும் இவங்க வித்த தெரிஞ்சவரு அப்போ அவனும் அந்த தனுசு ராசியில் அந்த மூலம் இருக்கக்கூடியவர்களும் பெரிய வித்தக்காரர்களாக இருப்பாங்க இப்போ நீங்கள் உடனே இந்த ந நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த குணாதிசி இருக்கும் இருக்கும் இல்லாமல்லாம் கிடையாது எதற்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா அப்போ கேது உன்னுடைய ஆட்கொள்ளப்பட்ட அந்த மூன்று நட்சத்திரங்கள் எப்படிப்பட்டது ஒன்று அஸ்வினி பயங்கர மூலக்காரங்க மகம் வந்து நேரடியாக ஆன்மூலகத்தினுடைய தொடர்பு கொண்டது மூலாதாரம் எல்லாத்துக்குமே சோர்ஸ் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது விநாயகர் மாதிரி எல்லாத்துக்கும் சோர்ஸு அப்போ இந்த மூணும் ஒருத்தனுக்கு சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் கேதுனுடைய ஆதிக்கம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று நட்சத்திரங்களினுடைய ஆதிக்கத்தை கேது வாங்கியிருக்கும் இந்த தன்மையோடு இருந்து கேது லக்ன லக்னாதிபதியோட தொடர்பு பெற்றிருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் நீ இப்போ நீங்கள் முடிவு சொல்லுங்கள் அந்த அந்த ஒரு மனிதனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை சுருக்கிக்கிட்டே இருப்பான் ஆனால் மேல்மண்டை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதுதான ஒரு தன்னடக்கம் அப்படிங்கிறதான ஆன்மீகத்திற்கு உண்டான முதல் படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் கேது ஞானக்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான பேர் அவன் பெரிய ஆட்டக்காரனாக இருப்பான் ஆனால் அவனை பற்றி இந்த உலகத்துக்கு பெருசாக தெரியவே தெரியாது யாராவது ஒருத்தர் அவனை வந்து டே அவன் பெரிய அப்படின்னு சொன்னா தான் அவன் பெரியாள் அது வரைக்கும் அவன் பாட்டுக்கு அவன் போல பண்டை அப்படின்னு போயிட்டே இருப்பான் யாராவது ஒருத்தர் வரணும் இவனை ஐடென்டிஃபை பண்ணி இவன் பெரியாள்னு சொல்கிறக்கு அவனை தூக்கி நீங்கள் பெரிய ஒரு சீட்டில் உட்கார வச்சிங்கனாலும் சரி நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கேன் இப்படியே போகாம போல ஆயிடுச்சு போகிறோம் இப்படியே தான் ஓடிட்டுருக்கும் ஆனால் இங்கே இங்கே பெரியாலாக இருப்பான் அதனால ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள் கேது லக்ன லக்னாதிபதியோர் தொடர்பு கொண்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இந்த கான்ஸ்டலேஷன் இந்த கிரக அமைப்பு இப்படி இது இப்படி வைப்ரேஷன் வருது ஃப்ரீக்குவென்சி வருதுன்னா எனக்கு சொல்ல தெரியாது நான் சோதிட ஆராய்ச்சியில் நான் இல்லை இது வந்து படித்ததாலும் சிவி வழியாக கேட்டதாலும் ஒரு சில அனுபவ ரீதியாக பார்த்ததுனால எனக்கு வந்த ஒரு ஒரு அறிவு அவ்வளோதான் சரிங்களா ஸோ இது வச்சு நான் சொல்கிறேன் பட் மேபி நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எதாவது ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது உங்களுடைய திறனை பொறுத்தது நான் அதுக்கு பாத்திரப்பட்டவன் இல்லை நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்னும் அதிகமான ஒரு நாலேஜ் இருந்தாலும் கொடுங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பதில் இதனால தான் கேது ஞானகாரகர் அப்போ பனிரெண்டில் கேது இருந்தால் அடுத்த ஒரு கேள்வி யாராவது கமெண்டில் போடுவீங்க பனிரெண்டில் கேது இருந்தால் பிறவாநிலை நிலை அப்படியெல்லாம் கிடைக்காது பிறவாநிலை எப்படி கிடைக்கும்னு சொல்லி நம்மளுடைய யோகா சிஸ்டமோ ரமண மகரிசியினோடதோ இல்லை தத்தாரத்திரையரனுடைய அந்த நூலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் சரிங்களா நிலை அப்படிங்கிறது வந்து பற்றற்ற ஒரு நிலை போய் அதுலேயே நிலத்திற்கக்க கூடியவனுக்கு மட்டுமே பரவான் நிலை அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா ஸோ அதுதான் பிறவாநிலை பன்னிரெண்டில் கேது அமர்ந்ததுனாலலாம் பரவான் நிலை அப்படிங்கிறதெல்லாம் வராது அது சோதிட பொது விதி அவ்வளோதான் சரிங்களா ரைட் சிவசங்கரன் ஜி அவர் என்ன கேட்குறாருனா சிவன் மற்றும் கஞ்சா இதற்கு இதற்குண்டான தொடர்பு என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த கஞ்சா குடிக்கையெல்லாம் வந்து பாருங்கள் சிவபெருமானு பிடிச்சி இப்படி பண்ணி விட்டாங்க சிவபெருமானுக்கு கஞ்சாவுக்கும் என்னங்க இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது த அந்த டிரான்ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ட்ரான்ஸ்டேட்னு என்ன தன்னை மறந்த ஒரு நிலை அப்படிங்கிறது தியானத்தின் மூலமாக அந்த மறந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு போகலாம் சொல்லப்போனால் அப்படி தான் போகணும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கலி இன்டியூஸ்டு திங்ஸை யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து இந்த டிஎம்டி அந்த இது மாதிரியெல்லாம் நிறைய வந்து ஏதோ அந்த பேப்பர் மாதிரிலாம் விற்றுக்கிட்டு ஏதாவது நெட்டில் நிறைய பார்க்குறமே அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்களா சைக்கடெலிக் இந்த வார்த்தை தான் சைக்கடெலிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்களா அதை பார்த்தா நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்றாங்க இல்லைன்னு இல்லை அதை அதை பார்க்குறாங்க இல்லைன்னு இல்லை அந்த ஒரு அப்பாங்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு போகிறாங்க இல்லைன்னு இல்லை பட் அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும் செக்ரேட் பண்ணும் அதுவும் டெம்பரரியாக தான் இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் போயிடும் அதனால் வந்து என்னென்னா அந்த சோகத்தை அனுபவிச்சிட்டான் இது நீங்கள் பிகமிங் சூப்பர் நேச்சுரலாக இனி வரக்கூடிய பகுதியில் பார்ப்பீங்க நீ இனி ஃபைனல் லேண்டு பற்றி நம்மளுடைய மூன்றாவது கண்ட்ரிக்கு பார்த்தீங்களா அதை பற்றின பதிவுகள் வரும் அதில் வரும்போது இதை நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கேன் அதில் அப்போ அதில் அப்போ அந்த கெமிக்கல் இன்டியூஸ்டு ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேன் இருக்கும் அப்புறம் நீங்கள் திருப்பியும் வந்துடுவீங்க அது பிடிச்சி போயிடுற நீங்கள் திருப்பி திரும்ப அந்த கெமிக்கலை போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மூளை வேலை செய்யுது மூளை சேர்த்து போயிடும் அதுக்கப்புறம் அவன் பேனே தான் இருக்க வேண்டியது தான் ஆனால் அந்த பழைய நிலமக்கு அவனால் போக முடியாது மூளை அதனுடைய செயல்பாட்டை நிறுத்திடும் ஆனால் அதே நேரத்தில் இது போல் தான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் இந்த கஞ்சா புயலை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே சரிங்களா அது என்ன பண்ணுது நம்மளை அந்த அப்படியே கொண்டு போயிருது நம்ம அப்படியே இருப்போம் அப்படியே போதையில் அப்படியே மிதந்துட்டே இருப்பான் என்னென்னலாம் நினைக்கிறானோ அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ இயற்கையாக பயன்படுத்துனது புகலை கஞ்சா அப்படின்னு இன்றைக்கி வந்து அந்த சைக்கடலிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி கெமிக்கல் மூலமாக இண்டியூஸ் பண்ணிக்கிறது இதெல்லாமே சரிங்களா சிவநிலை அப்படிங்கிறது என்ன சிவவர்மன் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம் சிவவர்மன் பேனு தான் இருப்பார் ஆனால் அவர் என்ன பேனு இருக்கிறாரு கஜாவை போட்டால் பேன் இருக்கிறாரு இல்லை அவர் தியானத்தில் உட்காந்து அதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் சிக்ரீஷனுமே நடக்கும் ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும்போது அவன் பெர்மனண்ட்டாக அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் பிளிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே ஆனந்தமயமான நிலை அது நித் நிதர்சனமாக அது 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 இயற்கையாக நம்மளுடைய உடலுக்குள்ளிருந்து மா உருவான ஒரு மாற்றம் நானாக எதையும் இண்டியூஸ் பண்ணிக்கலாம் அது இயற்கையாக உண்டான ஒரு மாற்றம் அதுதான் பர்மனெண்ட் அதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அது நம்மளை இன்னும் பயங்கரமாக வளர்த்த தான் செய்யும் சரிங்களா அதுலேருந்து நீங்கள் கீழே இறங்கியெல்லாம் மாட்டீங்க அப்படியே இருப்பீங்க சரிங்களா அப்போ இப்படி போகிறத நீம் கரோலி பாபாவுனுடைய அந்த கதை தெரியும்ல ஃபாரினர் வந்து நம்ம சேனலில் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு ஒரு ப்ளேலிஸ்டுக்குள்ள போட்டிருப்பேன் பாருங்கள் ஒரு ஃபாரினர் வந்து அந்த சைக்கடலிக் ட்ரக்ஸை கொடுக்கும்போது அவர் அள்ளி வாயில் ஓட்டுறேன் நான் ஆல்ரெடி இந்த நேரம் மேலே தான் இருக்கேன் நீ என்ன புதுசாக கொடுக்குறேன்னு அவர் ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு எந்த அஃபெக்டையும் பண்ணாது அதுதான் ப்ராப்பரான விஷயம் நம்மளால் என்ன பண்ணிடுறா யாருங்க போய் அவர் மாதிரி போய் உட்காந்துட்டு ஜாலியாக இப்படி உட்காந்து எத்தனை நேரம் தவணை செய்கிறது என்னால்லாம் முடியாது ஷார்ட்கட் போடு கஞ்சாவை போடு அப்போ கஞ்சா போட்டால் சிவன் இது போலீஸ் பிடிக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது போடு இன்னொரு வார்த்தை போடு சிவபானம் சிவபெருமானே குடிக்கிறார்ல அப்படின்னு ஒரு அனிமேஷனை போட்டு சிவபெருமான் குத்தை வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் அனிமேஷன்னால் போடு என்ன ஆகிடும் போகுது அப்படின்னு சொன்னால் என்னத்தையும் போட்டுட்டு இப்படி பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது அது இது வந்து சரிப்பட்டு வராத ஒரு ஒரு காரியம் இது இப்போது சிவமூலி அப்படிம்பாங்க கஞ்சாவை சிவமூலி அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையில் சிவமூலி கஞ்சா கிடையாது சிவமூலி வந்து என்ன தெரியுங்களா திருநீர் பத்திரி திருநீற்றுப்பச்சிலை பச்சிலை அது இருக்கும் சரிங்களா அதுக்காக கஞ்சாவை யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை அது சித்த மருத்துவத்தின்படி ஒரு அது எல்லாமே மூலிகைங்க இப்போ அதை வந்து சுற்றி செஞ்சு சுற்றி செய்கிறதுனா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நீக்கணும் இப்போ கஞ்சானா கஞ்சா மட்டும் இருக்காது அதுக்குள்ளே வேறு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இப்போது ஒரு ஒரு ஈயம் எடுக்கிறோன்னு இப்போ தங்கம் இருக்குது தங்கம்னா ஒரு நிலத்துலேருந்து எடுக்கிறோம் தங்கம் மட்டுமா இருக்குது பிற உலோகங்கள் அதில் இருக்குது இல்லையா அப்போ அது உருக்கி அதை சுத்தம் பண்ணி சுத்தமான தங்கமாக வெளியே எடுக்கிறோம் இல்லையா இதே போல தான் ஒரு மூலிகைனா அதுக்கு அந்த மூலிகையினுடைய தன்மை மட்டும் இருக்காது எக்ஸ்ட்ராக்ட் அந்த வார்த்தை தான் அதை சுற்றி செய்கிறதுனா இன்றைக்கி இன்றைக்கி என்ன எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய மட்டும் கான்சென்ட்ரேஷன் மட்டும் இருக்கும் அப்போ அந்த சுற்றி செய்து அந்த ஒரு மூலிகை எடுத்து அதை மருந்தாக பயன்படுத்துவார்கள் சித்தர்கள் இது மாதிரி எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் அந்த போதை வந்து உங்களுடைய அது அது போதை இல்லை அது உங்களுடைய உடலுக்கு வலு கொடுக்கும் அந்த சுற்றி செய்கிறதெல்லாம் இன்றைக்கி யாருக்கு தெரியாது சித்த மரத்தோடு தெரிந்தாலும் கூற மாட்டார்கள் சரிங்களா அது மருந்துக்காக பயன்படுத்துறதுக்காக இன்றைக்கி அந்த இதில் யாரும் மருந்தெல்லாம் செய்கிறதில்ல அதில் வந்து மருந்து செஞ்சு சாப்பிட்டாலும் வந்து டபால்னு அந்த ஒரு ஆன்மநிலை அப்படிங்கிற நமக்கு கிடைக்கும்பாங்க பட் இட் இஸ் வெரி மச் ஹிடன் ஸோ அது யாருக்கும் தெரியாது அதனால் அதுக்கு நம்ம போகணும் இல்லை அப்புறம் அந்த ஆய ஹவுஸ்கா அது அதுவும் இந்த மாதிரி மூலிகைகள் வச்சு பண்ணுறது தான் ஆய ஹவுஸ்கு இதெல்லாம் டெம்ப்ரரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது நம்மளை மூளையை ஒரு செகண்ட் பாதிச்சிடும் ஏதாவது அந்த ப்ரொப்போஷன் மாறிச்சு அப்படின்னு சொன்னாலும் மூளை பாதிச்சிடும் ஸோ அதனால் இதெல்லாம் முட்டாள்தனமாக சாமி கூட வந்து ஒரு ஒரு இதை இவம் போதையை போட்டு சுற்றுறக்கு சாமி விட்டு தெருவில் நிறுத்துகிற வேலைதெல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து நம்பிட்டு அது பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போகாதீங்க சரிங்களா இந்த பிறப்போ இல்லை இன்னும் நாலு பிறப்போ தள்ளாலும் சரி தியானத்தில் இருந்து பொறுமையாக அந்த ஒரு நிலைக்கு போவோம் அது பர்மனெண்ட்டாக நினச்சி நிற்கும் அதுதான் சரி சரிங்களா இதுதான் இவ்வளோ தான் கஞ்சாக்குன்னு சிவகுருவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு புரிஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரைட் ஸோ உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் ஸோ பிடிச்சிருந்திருக்க மாட்டேன் இருக்க நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான பண்ணி செய்யல சந்திப்பது வரையும் திறந்த நிலையங்கள் நான் உங்க இடத்துல இருந்து பண்ணி நன்றி